வெற்றிக்கான ரகசியங்கள் எதுவும் இல்லை. இது தகுந்த முன்னேற்பாடு, கடின உழைப்பு மற்றும் தோல்வியிலிருந்து கற்றலில் வரும் விளைவாகும். நம்மளுடைய சக்சஸ் ஜேர்னி எப்பவுமே தோல்வியிலிருந்து தான் தொடங்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வரைக்கும் உங்க வாழ்நாளில் மிகப்பெரிய வெற்றி அடைந்த நபர் யாரோடையாவது நீங்க தொடர்புல இருந்திருந்தீங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க லைஃப்ல முக்கால்வாசி நேரம் மிகப்பெரிய தோல்விகளோடு போராடி கொண்டுதான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நிலைக்கு அவங்க வந்திருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா சில பேர் ரொம்ப பரிதாபகரமான தோல்வியெல்லாம் கூட பார்த்திருப்பாங்க. சமுதாயத்துல இருக்க மற்ற மக்கள் வந்து அவங்கள பார்த்து ஏளனமா சிரிக்கக்கூடிய அளவுல கூட அந்த தோல்வி இருந்திருக்கலாம். ஆனா அந்த தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடித்து அதையெல்லாம் பின்னுக்கு தள்ளி வெற்றி கொடியை நாட்டியவர்கள் தான் இந்த வெற்றிகரமாக வாழும் மனிதர்கள். நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான தோல்விகளையும் நெருக்கடிகளையும் சந்தித்திருப்போம். பல பேர் தோல்விகளோடு போராடி கொண்டிருப்பாங்க. சில பேர் தோல்வியை ஒத்துக்கிட்டு அவங்களுடைய லட்சியங்கள்ல இருந்து கூட விலகி இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஏன் இந்த நபர்கள் விலகுனாங்க, அதற்கான பொதுவான 10 காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், இது நண்பன்.இன்ஃபோ. தோல்வியை சந்திக்கும் நபருடைய தோல்விக்கான முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் படியே எடுத்து வைக்காம இருக்கிறது. அதாவது எந்த விஷயத்தையுமே ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்கிறது, வெறும் கனவு மட்டும் கண்டுட்டு இருக்கிறது. இந்த தலைப்புல உங்களுக்கு விளக்கம் ஈஸியா புரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு வெற்றிகரமான தொழிலதிபரா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது அந்த தொழில தொடங்குறது தான். சில பேர் பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க, கனவு கண்டுட்டே இருப்பாங்க. ஓட்டப்பந்தயத்துல ஓடி நீங்க ஜெயிக்கணும்னா முதல்ல நீங்க அந்த போட்டியில கலந்துக்கணும். போட்டியில கலந்துக்காமலே ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனமான விஷயம். இந்த உலகத்துல எதுவுமே தானா நமக்கு கிடைக்க போறது இல்ல. எந்த விஷயமா இருந்தாலுமே நம்ம அதுல முதல் படியை எடுத்து வச்சாதான் நமக்கு ஒரு சாதாரண விஷயமா இருந்தா கூட நமக்கு அது கிடைக்கும். தோல்விக்கான இரண்டாவது காரணம், வெற்றியை குறைத்து மதிப்பிடுறது. நமக்கு எப்பவுமே ஒரு விஷயத்த வெளியில இருந்து பார்க்கும்போது ஈஸியான ஒரு விஷயம் மாதிரி தான் தெரியும். நிறைய பேர் வெற்றி பெற்ற நபர்களை பார்த்துட்டு அவங்க இந்த வெற்றியை ரொம்ப சுலபமா அடைஞ்சிட்டாங்க, நம்மளாலையும் இது முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வெற்றியை ரொம்ப குறைத்து மதிப்பிடுறாங்க. இது பாத்தீங்கன்னா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறது வேற, அந்த விஷயத்தை குறைத்து மதிப்பிடுறது வேற. அந்த விஷயத்தை நீங்க குறைத்து மதிப்பிடும் போது அந்த வெற்றியை அடைவதற்கு தேவையான ஒரு ஹார்ட் ஒர்க் அந்த இடத்துல நம்ம போடாம விட்டுருவோம். நிறைய இடத்துல இதுதான் நடக்கும். இது நம்மளால முடியும், நம்ம இதுல வெற்றி தோல்வியில தான் போய் முடியும். நான்காவதா, புதிய விஷயங்களை கத்துக்காததும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்காததும், அதாவது லேக் ஆஃப் அடாப்டபிலிட்டி. இந்த உலகத்துல சர்வைவ் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாவே மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிறது. மாற்றம் ஒன்றுதான் இந்த உலகத்துல மாறாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. தினம் தினம் மாறி வரும் உலகத்துல நித்தம் ஒரு புது புது சவால்களை நம்ம சந்தித்து வரோம். அது தொழிலா இருந்தாலும் சரி, வேற எந்த வகையான போட்டி உலகமா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் ரூல்ஸ் மாறிக்கிட்டே வருது. ஒவ்வொரு நாளோட செயல்பாடுமே புது புது விஷயங்களோட மாறிட்டு வருது. புதிய இனோவேஷன்ஸ், புது போட்டிகள் எல்லாத்தையுமே நம்ம சந்திக்கிறோம். ஈவன் பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட மாற்றத்தை எதிர்த்து போராட நினைச்சு அவங்க சுக்குநூறா உடஞ்சு போயிருக்காங்க. எடுத்துக்காட்டா நோக்கியா, கோடாக் போன்ற நிறுவனங்கள்லாம் அவங்க தங்களுடைய நிலையிலிருந்து மாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி வீம்புக்காக நிக்க போய் கடைசியில ஒன்னுத்துக்கும் இல்லாம ஆகி தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க.
தோல்விக்கான ஐந்தாவது காரணம் லேசினஸ், சோம்பேறித்தனம். இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்ட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. நம்மளால ஜீரணிக்க முடியுதோ இல்லையோ தோல்விக்கான மிக முக்கிய காரணம் இதுதான் அப்படின்ட்டு சொல்லலாம். உங்களுடைய வெற்றியை நோக்கி நீங்க போக வேண்டியதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அதை எப்பெல்லாம் நீங்க செய்ய தவறுறீங்களோ அப்பெல்லாம் நீங்க இந்த லேசினஸ்க்கு ஆளாவறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த லேசினஸ் அப்படின்றது நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டீங்க அப்படின்றது மட்டும் கிடையாது, ஒருவேளை உங்க வெற்றியை நோக்கி நீங்க போகிறதுக்கு உங்களுக்கு தேவையான திறன்களை நீங்க வளர்க்க தவறும் போதும் இந்த சோம்பேறித்தனத்துக்கு அடிமையாகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதனால உங்களுக்கு தோல்வி வருதோ இல்லையோ ஆனா நிச்சயமா வெற்றி கிடைக்காது. ஆறாவது வீழ்ச்சிக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவசரம் மற்றும் பேராசைப்படுதல். இது ரெண்டும் மிகப்பெரிய மோசமான விளைவுகளை நம்ம வெற்றி பாதையில ஏற்படுத்துது. எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு முயற்சியா இருக்கட்டும் அதுக்குன்ட்டு தகுந்த நேரம் இருக்கு, இவ்வளவு நேரத்துலதான் அதை செய்ய முடியும் அப்படின்னு இருக்கு. சில பேர் தங்களுடைய பேராசையினாலையும் அவசர புத்தியினாலையும் எட்ட முடியாத டார்கெட்ஸை செட் பண்ணி அன்ரியலிஸ்டிக் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. இந்த மாதிரி அவங்க முயற்சி செய்யும் போது அவங்களுடைய முயற்சி தோல்வி அடைகிறது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த இலக்குகளை அவங்க அடைய பேராசைக்கும் அவசர புத்திக்கும் நம்ம இலக்குகளை நிர்ணயிக்கிற சமயத்துல இடம் கொடுக்கவே கூடாது. அடுத்ததா சுய கட்டுப்பாடு இல்லைனா சுய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லப்படுற செல்ஃப் டிசிப்ளின் இல்லாதது. நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்க எப்பவுமே இந்த செல்ஃப் டிசிப்ளின்ன்றது ரொம்ப முக்கியம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மள நாமளே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம வெற்றியை நோக்கி போராடும் போது நமக்கு இடையில இடையில சின்ன சின்ன டெம்டேஷன்ஸ் எல்லாம் வர நேரிடும். பேராசை இது போன்ற விஷயங்கள் நம்ம நம்மளுடைய சக்சஸை நோக்கி ஓடிட்டு இருக்கும் போது நிறைய நேரம் நமக்கு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வரும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து நம்ம விலகி நிக்கிறதுக்கு நமக்கு இந்த செல்ஃப் டிசிப்ளின் ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமாகும். நம்ம தன்னுணர்வோடு சில நேரம் சில துன்பங்களை தாங்க வேண்டியிருக்கும், சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும், பலதரப்பட்ட சோதனைகள்ல இருந்து நம்ம விலகி இருக்கிறதுக்கு இந்த சுய ஒழுக்கம் ஒரு முக்கியமான காரணியா இருக்கு. அதனால இது இல்லாத நபர்களால கண்டிப்பா வெற்றி அடைய முடியாது. தோல்வி அடைபவர்களுடைய எட்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்கு போக்கு சொல்றது. உண்மையிலேயே அவங்களுடைய தோல்விக்கு அவங்க எப்ப பார்த்தாலும் மத்தவங்களே குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, இந்த ஃபேஸ்புக்கால ரொம்ப தொந்தரவா இருக்கு, வாட்ஸ்அப்பால தொந்தரவா இருக்கு, நான் வந்து இந்த குடும்பத்துல பிறந்தேன், ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்திருந்தா நான் முன்னேறி இருப்பேன், இந்த மாதிரி ஏகப்பட்ட சாக்கு போக்கு தங்களுடைய தோல்விக்கு அவங்க சொல்லுவாங்க. வெற்றியாளர் எப்பவுமே மத்தவங்களையோ இல்ல மத்த விஷயங்களையோ குறையா வந்து அவர் சொல்லவே மாட்டாரு, எல்லா விஷயத்துக்குமே அவர் பொறுப்பேற்றுப்பார். சுய கட்டுப்பாடு இருக்கிறதுனால அவருக்கு இந்த சாக்கு போக்கு சொல்ற பழக்கம் இருக்காது. ஆனா தோல்வி அடைபவர்கள் இந்த சாக்கு போக்கு சொல்றதுனாலே அவங்க தொடர்ந்து தோல்விகளை தான் சந்திச்சுட்டே இருப்பாங்க. ஒன்பதாவதா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தோல்வி அடையறவங்க எப்பவுமே பேச்சு மட்டும்தான் செஞ்சிட்டு இருப்பாங்க. அதாவது பேசுறது மட்டும்தான் அவங்க வேலை, எந்த விஷயத்தையுமே அவங்க பேசுறது தவிர செயல்ல அவங்க காட்டவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட இது நம்ம சொன்ன முதல் தோல்விக்கான காரணத்தோட ஒத்து போகும். முதல் படியை எடுத்து வைக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான். ஆனா இந்த இடத்துல பேச்சு மட்டும்தான் இருக்கும், செயல்ல எதுவுமே இருக்காது. கிட்டத்தட்ட அந்த முதல் படியை எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு வராது. அதனால இவங்க வந்து ஒன்லி டாக்கிங் நோ ஆக்ஷன் அந்த லெவல்ல தான் இருப்பாங்க. நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, நிறைய ஐடியாஸ் எல்லாம் இவங்க கிட்ட இருக்கும், ஆனா எதுவுமே செயல்ல இருக்காது. பத்தாவதா தோல்வியாளர்கள் வந்து ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது கூட அவங்க ஆம்பிஷன்ஸை விட்டுட்டு ஓடிடுவாங்க. அதாவது கிவிங் அப். என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு தான் அவங்களால சமாளிக்க முடியும், அதுக்கு மேல சிரமங்களோ இல்ல சேலஞ்சஸோ வரும்போது அவங்களால ஃபர்தரா அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட அந்த லெவலை அவங்களால தாண்டிட முடியும். பட் இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு அடுத்த நிலைக்கு போகக்கூடிய மனநிலை வந்து அவங்களுக்கு இருக்காது. சில நேரம் அதுக்கு சோம்பல் கூட காரணமா இருக்கும். ரொம்ப சுலபத்துல அவங்க லட்சியத்தை விட்டுடுவாங்க, அடிக்கடி ஆம்பிஷன்ஸை சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டே இருப்பாங்க, சுலபத்துல அந்த ஆம்பிஷன்ஸை விட்டுட்டு போயிடுவாங்க. நான் இப்ப சொல்லியிருந்த இந்த 10 காரணங்களும்
கிட்டத்தட்ட ஒரு 20-25 காரணங்கள்ல இருந்து நான் ஃபில்டர் பண்ணி ஒரு 10 மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏறக்குறைய நம்ம எல்லார்ட்டையுமே இதுல ஏதாச்சும் ஒன்னாவது கண்டிப்பா இருக்கும். இந்த காரணங்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கிறதுல மிகப்பெரிய குற்றமோ தவறோ எதுவும் கிடையாது. ஆனா தொடர்ந்து இந்த காரணங்களோட நம்ம இருக்கிறது என்பது நம்மள தோல்வியை நோக்கி இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதனால அதை மாத்திக்கிறதுக்கான வழி வகைகளை நம்ம ஆராயணும். நம்ம இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலயுமே இந்த காரணங்களை ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஒவ்வொரு சிரமங்கள்ல இருந்தும் நம்ம எப்படி விடுபடுறது அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன். நீங்க உங்க லைஃப்ல ஏதாச்சும் பெருசா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா இந்த விஷயங்களை சீரியஸா எடுத்துக்கிட்டு அதுக்காக டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணுங்க. ஷுர்லி யூ வில் பி எ சக்சஸ் ஸ்டோரி. அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். பை.